இன்னைக்கு வந்து இந்தியாவே கொண்டாட வேண்டிய ஒரு பிறந்தநாள் என்பது தந்தை பெரியாரின் பிறந்தநாள். நான் என்னுடைய ஹீரோவை தான் பேசுவேன், வில்லன்களை பேசுவது எனக்கு வேலை இல்லை. நான் என்னுடைய கதாநாயகனை கொண்டாடுவேன். தந்தை பெரியார் இந்தியா முழுவதும் எதிரொலிக்க வேண்டிய ஒரு தினம் இது, ஒரு நாள் இது. அனைவருக்கும் தந்தை பெரியார் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இந்த வந்திருக்க முதலீடு இல்லையா, இல்லை அதாவது வந்திருக்கிற கையெழுத்தான முதலீடுகள் விவரங்களை நானும் வந்து தொடர்ச்சியாக அதை பார்த்து கொண்டும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன். போதுமானதாக தமிழ்நாட்டுக்கு வந்து இப்போ வந்திருக்கிற முதலீடுகளில் தென் மாவட்டங்களுக்கு போதுமானதாக இல்லை. எனவே தென் மாவட்டங்களில் தொழில் வளர்ச்சிக்கு கூடுதல் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அப்படி முன்னுரிமை கொடுக்கிற விஷயத்தில் மாநில முதல்வர் அவர்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். இது வந்து தொடர்ந்து வந்து சென்னையை உள்ளிட்ட காஞ்சிபுரம், செங்கல்பட்டு என்ற மாவட்டங்களில் மட்டுமே தொழில்களும் முதலீடும் வருவது என்பது அந்த மாவட்டத்திற்கு மக்களுக்கே நல்லதில்லை. அவ்வளவு நெருக்கடியே அங்கே வந்து உருவாகிக்கிட்டே இருக்குது. அதே தென் மாவட்டங்களும் மேற்கு மாவட்டங்களும் அல்லது சென்னை மாவட்டங்களை தாண்டி தென் மாவட்ட வளர்ச்சி மிக மிக தேவையான ஒன்று. அதில் வந்து ஒரு பெரிய தொய்வு இருந்துக்கிட்டே இருக்குது. அதில் ஒரு பிரேக் தேவை, ஒரு முறிப்பு தேவை. எனவே மிகப்பெரிய நிறுவனங்கள் வந்து மதுரையை மையப்படுத்திய முதலீட்டை உருவாக்கிய காலமாக இந்த காலம் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதாவது நாடாளுமன்றத்தில் இந்த கடைசி கூட்டத்தொடரில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு நட்டா அவர்கள் மதுரை எய்ம்ஸ், மொத்தமாக தமிழ்நாட்டினுடைய எய்ம்ஸ் பற்றிய கேள்விக்கு அவர் பதில் கொடுத்தார். அதை ஒட்டி தான் நாங்கள்லாம் பேசணும். அந்த பதிலில் மதுரை எய்ம்ஸ் விவரமே இல்லை. ஏன் இல்லைன்னா டெண்டர் விடுறதுல டெக்னிக்கல் எரர் ஆயிடுச்சு, எனவே நாங்கள் பட்டியலில் சேர்க்கலன்னு இருக்காங்க. அதிகாரப்பூர்வமான ஒப்பந்தத்தில் தொழில்நுட்ப பிரச்சனை இருப்பதால் நாங்கள் பட்டியலில் சேர்க்கவில்லை என்று 25 நாளைக்கு முன்னால் நாடாளுமன்றத்தில் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார். அதை தான் நாம் எடுத்துக்கிறோம். உங்கள் டெக்னிக்கல் எரர் எப்போ தான்ப்பா முடியும்? அது எப்படி எதிர்க்கட்சி மாநிலங்கள் ஆளுகிற மாநிலங்களில் மட்டும் டெக்னிக்கல் எரர் வந்துக்கிட்டே இருக்குது, மதுரை எய்ம்ஸுக்கு மட்டும் எத்தனை தடவை தான் டெக்னிக்கல் எரர் வரும்? இந்த கேள்வியெல்லாம் ஏற்கனவே நான் கேட்டிருக்கிறேன். இதே நட்டா அவர்கள் 16வது நாடாளுமன்றத்தில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்க பொழுது துவக்கப்பட்ட திட்டம் இது. 16 முடிஞ்சு, 17 முடிஞ்சு, இப்போ 18வது நாடாளுமன்றம் இப்பொழுதாவது நிறைவு பெற வேண்டும் என்பதுதான் எங்களது விருப்பம். அதற்கு தொடர்ந்து நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் முறையில் அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருப்போம்.